தாவீதெல்லாம் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய சொத்து, 10 ஆடு ஆடம்பரம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பரம்பராலும் கிடையாது, அப்படியே ஃபுல்லாக மாடு மேய்ச்சனை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாயே. அவன் எல்லாம் பார்த்துட்டு என்றும் உம்மோடு வாழு, என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தி கையெழுத்து. இப்படி ஒன்று உங்களுக்கு அவருக்கு இடையில் இருக்கும்போது தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. 100,000 பேர் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இது வேறு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிட்டு, இது வேறு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிட்டு, யாருக்கும் தெரியாது. இதுதான் ஃபவுண்டேஷன். அந்த லவ் அப்படியே டெவலப் பண்ணி 1000 பேர் பேசுகிற தாவி வந்து சொன்ன, அவர்கள் சபித்தாலும் நீரெண்ணை ஆசீர்வதிங்க. அப்படியே கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு போங்கடா 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 போங்கடா. என்றும் உம்மோடு வாழ, என்னை உமக்காய் தெரிந்தெடுத்து. கம் ஆன் எவ்ரிவன், நீங்க எல்லாம் சொல்லுங்க. என்றும் ஆமென். What is promise? It is the outlet of God's love. தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு, அதுதான் வந்து ப்ராமிஸ். பிப்ரவரி மாதம் உள்ள ஹெட்ஃபோன் எடுத்துறாருன்னா ஜனவரி மாதம் கொடுத்த செல்ஃபோனோட அது கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்காங்க. ஸோ அடுத்து வரப்போகிற எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் ப்ராமிஸும் தேவன் உங்களுக்கு இந்த யுகத்தை கொடுத்து சொன்ன தீர்க்க தரிசனங்களின் இன்னொரு இணைப்பு, அதாவது இணைப்புன்ற விட அதோட கனெக்ட் ஆனது. ஸோ ஆசீர்வாதங்களை ரெண்டாய் தேவன் பிரிக்கிறார் என்று ஒன்று சொன்னார், பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் கிரேஸ், பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் லவ். எல்லாம் சொல்லுங்க, பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் கிரேஸ், பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் லவ். அதாவது கிருபையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள், அன்பிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள். உங்கள் தேவன் உங்கள் துக்கங்களை எல்லாம் மறக்கத்தக்கதாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். மருந்து எங்க தடவுவாங்க, எங்க அடிபட்டுச்சோ அதே இடத்துல தடவி, எந்த இடம் பலவீனமா இருந்துச்சோ அதே இடத்தை பலப்படுத்துவதுதான் காயம் கட்டுவது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வந்து மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டிருந்தால், உங்களுடைய பெயர் மற்றவர்களால் கெடுக்கப்பட்டிருந்தால், காயம் வந்து இப்போ பேருன்ற இடத்துல வந்திருக்கா. இப்போ எங்கே மருந்து வைப்பார் சொல்லுங்கள். உன் பெயரை நான் புகழ், உன் பெயர் புகழ்பெற்று விளங்கும்படி செய்வேன், உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி செய்வேன். எல்லாருக்கும் வந்து பிலீவர்ஸ் இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் ஃபேன்ஸும் இருப்பாங்க. வருத்தமான சூழ்நிலைகளை மாற்றி சந்தோஷமான சூழ்நிலைகளை உங்களுக்கு சிருஷ்டிப்பார் தேவன். He will change the color of the scenario. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையின் கலரை இந்த மாதம் மாற்றுவார். உங்கள் வருத்தமான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் மாறி இந்த மாதத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கைக்குள் கடந்து வரும். உங்கள் வருத்தத்தை மறக்க வைக்கிற அளவிற்கு உங்களை தேவன் அதே விஷயத்தில் ஆசீர்வதிப்பார். ஆமென். புதிய ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்தில் பூக்கும். புதிய உறவுகள், சிலர் கர்த்தர் சொல்கிறார், புதிய உறவுகளை துளிர்விட வைப்பார் இந்த மாதம், துளிர்விட வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.